அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கடன் தொல்லை, கடன் சம்பந்தமான விஷயத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோம். கடன் மூலமாக சில பேர் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கடன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் கடன் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முதல்ல கடன் அப்படிங்கிறது எந்த பாவம் அப்படின்னு பார்க்கும்போது, கடன் என்பது மூணாம் பாவத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது மூணாம் பாவம் என்பது சிறு கடன் அப்படிங்கிறது, ஆறாம் பாவங்கிறது கடன் அப்படிங்கிறது, எட்டாம் பாவங்கிறது பெருங்கடன் அப்படிங்கிறது. அதாவது இந்த மூணாம் பாவத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா, கை மாத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூணாம் பாவங்கிறது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். அதாவது ஏழாம் பாவத்துக்கு இது ஒன்பதாம் பாவமாக இருக்கிறதால ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கறது, அதை கொடுக்காமல் இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி. அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 ரூபாங்கிறது இன்றைக்கி சின்ன அமௌண்ட்டு, அதை வாங்கிட்டு அப்படியே அப்புறம் கொடுக்காமல் போனாலும் சரி பரவாயில்ல, அப்படியே விட்டுடலாம். ஆனால் ஒருத்தர்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கும்போது அது பெரிய அமௌண்ட்டு. அந்த 1000 ரூபாங்கிறது மூணாம் பாவம், இது சிறுங்கடன். சிறுகடன் அப்படிங்கிறது நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவோம்னா, கை மாத்தா பணம் கொடுங்க அப்படின்வாங்க, அது மூணாம் பாவம். மூணாம் பாவங்கிறது சிறு கடன், ஆறாம் பாவங்கிறது கடன். ஏன் ஆறாம் பாவத்தை நம்ம கடன் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஆறாம் பாவம் என்பது திருப்பி தரக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஆறாம் பாவம். தற்காலிகமாக நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வர்றது தான் ஆறாம் பாவம். அதாவது 7க்கு இது 12ஆம் பாவமாக போடுறதால நமக்கு யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை நமக்கு கொடுக்கறதால அவங்களுக்கு ஒரு இழப்பு தற்காலிகமாக வருது. அதாவது இது 2ஆம் பாவத்துக்கு திரிகோணமாக இருக்கிறதால இது என்ன அப்படின்னா, அது பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு, அதாவது 7க்கு 12 அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடுறதால நமக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து அதிகமான இழப்பை அவங்க அந்த அந்த நேரத்தில் சந்திக்கிறாங்க. இந்த 6ங்கிறது என்னென்னா, லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய பாவம் இல்லை. ஏன்னா லக்னத்துக்கு ஒரு நடுநிலையான பாவம் தான். 2ஆம் பாவத்துக்கு திரிகோண பாவமாக இருந்தால 2ஆம் பாவத்தோட பொருள் சார்ந்த விஷயத்தை இது தற்காலிகமாக இம்ப்ரூவ் பண்ணுது. இது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, 6ஆம் பாவத்தை கடன் சொல்கிறோம். அதாவது 7ஆம் பாவங்கிறது ஒரு பரவலாக இருக்கிறது. நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன், நான் ஒரு போன ஒரு இப்போ ஒரு 20 வீடியோக்கு முன்னாடி நம்ம ஜாப் ஆர் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ணும்போது 7ஆம் பாவத்தை பரவல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பரவல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை சிறுக 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 வாங்குறது. அப்போ 6ங்கிறது 7க்கு 12ஆம் பாவமாக இருக்கிறதால மொத்தமாக பணம் வாங்குறது. அதுதான் மாத சம்பளம்ங்கிறது 6ஆம் பாவம் சொல்கிறோம், கடன் என்பதும் 6ஆம் பாவம் அப்படிங்கிறோம். இது வந்து லக்னத்துக்கு இது சாதகமான பாவம் இல்லை, அதே நேரத்தில் பாதகமான பாவம் இல்லை. ஆனால் லக்னத்தை கெடுக்கக்கூடிய பாவம் இல்லை. லக்னம் என்ற 1வது வீட்டை இந்த 6ஆம் பாவம் எந்த விதத்திலும் கெடுக்கல. அதனால இந்த கடன் என்பது தகுதிக்கு உட்பட்ட கடன் எடுத்துக்கலாம். இந்த 6ஆம் பாவத்தை தகுதிக்கு உட்பட்ட கடன், அவருடைய தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு உட்பட்ட கடன் என்பது 6ஆம் பாவத்தோட காரணமா போயிடுது. இது 8ஆம் பாவங்கிறது பெருங்கடன் அப்படிங்கிறது. 8ஆம் பாவங்கிறது பெருங்கடன், ஏன்னா இது லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய பாவமாக போயிடுது. லக்னம் அப்படிங்கிற ஜாதகருக்கு இது தீமை செய்யக்கூடிய பாவமாக போயிட்டதால இது பெருங்கடன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் பாவத்துக்கு இது 12ஆம் பாவமாக போயிருந்தால, அதாவது தன்னுடைய தகுதிக்கு மீறி ஒருத்தர் பணம் வாங்கும் போது, பணம் கடன் இருக்கும் போது அந்த கடனை கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை அவர் இழந்துறார். மற்றவர் மீது நம்பிக்கை இழந்துடுறார். அதாவது மற்றவர்கள் ஜாதகர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை, இதெல்லாம் வந்து 9ஆம் பாவம் சொல்லுவோம். மரியாதை, நம்பிக்கை அப்படிங்கிறது, நம்பிக்கைங்கிறது 9ஆம் பாவம். 8ங்கிறது என்ன, அவநம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ 8ங்கிறது ஒருத்தருக்கு பெருங்கடனாக ஆயிட்டும் போது, பெருங்கடனாக என்னென்னா, இது 6வது வீட்டுக்கு 3வது பாவமாக வந்துடுறதால 1க்கு மேற்பட்ட கடன் அப்படின்னு எடுத்துக்கலாம், தகுதிக்கு மீறின கடன் எடுத்துக்கலாம், அல்லது கடன் வந்து ஒரு மோசடி நோக்கோடு வாங்குற மாதிரியும் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்களேன், ஒரு வீடோட டாக்குமெண்ட்டை வைத்து ஒரு 2 பேரோட கடன் வாங்கிட்டு வேண்டியது, ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்தோ அல்லது ஏதோ ஓகே வீடு இருக்குது அப்படின்னு சொல்லியே அதை 2 பேர்கிட்ட கடன் வாங்கினா எப்படி இருக்கும். அந்த மாதிரி 2 பேர்கிட்ட ஒரு பொருளை வைத்து எனக்கு வீடு இருக்குது கடன் கொடுங்க அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில் ஒரு 2 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு அது மோசடின்னு பின்னாடி தெரிகிற மாதிரி. இந்த மாதிரி என்னன்னா, 8ங்கிறது பெருங்கடன், அதாவது இது லக்னத்துக்கு தீமையான பாவங்கிறதால லக்னத்தோடைய நம்பிக்கையை குறைக்கக்கூடிய பாவமாக போயிடுச்சு. அதனால் இந்த 3, 6, 8 அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது கடன் அப்படின்னு சொல்கிறோம். கடன் கொடுத்தல் என்பது 12வது வீடு, ஏன்னா அது 7க்கு 6ஆம் பாவமாக போடுது இல்லையா.
அது 12வது வீடு என்பது கடன் கொடுத்தல். ஒரு நிமிஷத்தான கடன் கொடுத்தல் என்பது 12வது வீடு என்பது கடன் கொடுத்தல். அதாவது கேள்வி ரெண்டு விதமாகும். நான் கொடுத்த கடன் கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா அது 12வது விட்டு ஆராய்ச்சி பண்ணணும். நான் பணம் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன் அது கிடைக்குமா அப்படின்னா 12வது வீடு. ஏன்னா 12வது வீடு முதலீடுன்னு சொல்லலாம், அல்லது கடனை ஒரு பெரிய அமௌண்ட்டு கடனை மற்றவங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா 7க்கு இது 6வது பாவமாக வந்துருந்தால கடன் கொடுத்தல் என்பது 12வது வீடு, கடன் வாங்குதல் என்பது 6வது வீடு. அதே மாதிரி 12வது வீடுங்கிறது கடனை வந்து கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி, கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போ இந்த கடன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா 3, 6, 8 இந்த மூணு பாவமும் 12வது வீடு வந்து கடனை சிறுகு சிறுக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது கடனை கொடுத்து, அதாவது சில பேர் என்னன்னா கடனை வாங்கி கடனை கொடுப்பாங்க, கடனை வாங்கி ஒருத்தர்கிட்ட கடனை வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கடனை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம் அப்படின்னு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் அந்த 12வது வீட்டை. இந்த 3, 6, 8 தான் இப்போதைக்கு நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ மெயின் ஹீரோன்னு பார்க்கும்போது, கடன் அப்படின்னு பார்க்கும்போது மெயின் ஹீரோன் போது நம்ம 6ஆம் பாவத்தை தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த பெருங்கடன், சிறுகடன் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக வரக்கூடிய அமைப்பு. இந்த கடன் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பொதுவாக நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியது. அதனால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் 6ஆம் பாவத்துடைய தொடர்புகள் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம 6ஆம் பாவங்கிறது கால புருஷன்லேருந்து பார்ப்போம். கால புருஷனில் 6ஆம் பாவங்கிறது நம்ம வந்து கன்னி ராசியை சொல்கிறோம். நம்ம இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது 6ஆம் பாவத்துக்கு மேஷத்தை லக்னமாக, இறைவனுடைய லக்னம் அல்லது இந்த காலத்தோடைய லக்னம், இந்த காலத்தோடைய ராசி அப்படின்னு பார்க்கும்போது, லக்னம்னு பார்க்கும்போது நம்ம மேஷத்தை சொல்கிறோம், உலகத்தோட லக்னம் அப்படிங்கிறது. அப்போ இந்த உலகத்தோட லக்னம்னா 6ஆம் வீடு வந்து கன்னி ராசி கொடுக்குது. இந்த கன்னி ராசி தான் கடன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு உபய ராசி. உபயம் அப்படின்னாவே என்னென்னா ஒரு விஷயத்தோட ஆரம்பம், இன்னொரு விஷயத்தோட முடிவு, இதான் வந்து உபயம். அதாவது மாறி மாறி வருவது. அதாவது கடன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு சரராசியில் இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகும், சிரராசியிலிருந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். உபயராசினா ஒரு கடனை வாங்கி அடைச்சிட்டு இன்னொரு கடனை நம்ம வாங்குற மாதிரி அமைப்பு. அதனால தான் கடன், நோய், வழக்கு இதெல்லாம் வந்து இயற்கையாகவே காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அதை நம்ம முன்னோர்கள் 6ஆம் வீட்டில் வச்சுருக்காங்க, உபயராசி அப்படிங்கிற கான்செப்டில் வந்துச்சு. இந்த கடன் அப்படிங்கிறது இது அகம் சார்ந்த பாவமாக, புறம் சார்ந்த பாவமானா புறம் சார்ந்த பாவம் தான். இந்த 6ஆம் பாவங்கிறது புறம் சார்ந்த பாவம் தான். நம்முடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவ முனையுடைய ஆரம்ப முனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரம்ப முனையை ஆளக்கூடிய 3 கிரகம்தான் ஒரு ஜாதகத்தோட கடனை நிர்ணயிக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தர் கடன்காரரா இல்லையா அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் 6ஆம் பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் 6ஆம் பாவத்தை ஆளக்கூடிய ஆரம்ப முனையோட உப உபநட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் 6ஆம் பாவத்தோடைய ஆரம்ப முனையோடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு இந்த 3 கிரகத்தை பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்டார்டிங் டயத்தில், அதாவது ஆரம்ப நிலையில் பழகிறவங்க பாவத்தோட ஆரம்ப முனையோடைய உபநட்சத்திரத்தை மட்டும் எடுத்து பழகினா போதும். அப்புறம் நீங்கள் 1000 ஜாதகம் 2000 ஜாதகம் கணித்த உடனே, அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச உடனே நீங்கள் அந்த 3 புள்ளிகளையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போது 6ஆம் பாவத்துடைய ஆரம்ப முனையுடைய உபநட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அது எந்தெந்த வீடுகளை தொடர்பு கொண்டா ஒருத்தருக்கு கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல், கடன் என்பது நல்லதாக கெட்டதா, அதுக்கு ஒரு முடிவு வரும். கடன் என்பது நல்ல அமைப்பாக கெட்ட அமைப்பானா, நம்ம பொதுவாகவே நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் 6ஆம் வீட்டை கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. கடன் என்பது கெடுதலா அப்படின்னு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கடன் என்பது நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பு தான். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு வீடு ஒன்று வாங்கணும், ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு 40 லட்சம் ரூபா இந்த லேண்டு, அவருக்கு வயசு வந்து ஒரு 28 வயசு ஆகுது. இந்த 40 லட்சம் ரூபா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அவருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அவருக்கு வரக்கூடிய சம்பளம் ஒரு 60,000 வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த 40 லட்சம் ரூபா அவரால் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா முன்கூட்டியே ஒரு பணத்தை அவருக்கு ஒரு ஒரு அவர் கையில் ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குன்னா ஒரு 30 லட்சம் ரூபா அவர் லோன் கிடச்சிதுன்னா மாதம் மாதம் 30,000 அவர் பேமெண்ட் பண்ணிட்டே வந்தாருன்னா அந்த கடனை முழுசாக அடைச்சிடுவார். அப்போ உடனடியாக அவருக்கு வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்குது இல்லையா. அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் பாவங்கிறது ஒரு பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு அது நல்ல பாவம் தான்.
கடன் அப்படிங்கிறது இன்னும் சொல்லப்போனால் தொழிலுக்கு கடன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பத்தாம் பாவத்தோட திரிகோணம், பத்தாம் பாவத்துக்கு இது பாக்கியஸ்தானமாக வரும். பத்தாம் பாவத்துலேருந்து ஆறாம் பாவத்தை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா அது பாக்கியஸ்தானம் சொல்லும். பாக்கியம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் சொல்லும். ஒருத்தர் ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறாருன்னா அவருடைய கையிலிருந்து மொத்த முதலும் போட்டு ஆரம்பிக்கிறது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம். அப்போது அந்த தொழிலுக்கு ஒரு கடன் கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால் இங்கே ஆறு என்பது பார்க்கும்போது இந்த கடன் என்பது நல்ல கடன் தான், இது வந்து நல்ல அமைப்பு தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்போ கெட்ட அமைப்பாக மாறுதுன்னா இது எட்டாம் பாவமாக மாறும்போது தான் கெட்ட அமைப்பாக மாறுது. ஆறாம் பாவங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், அடைக்கக்கூடிய கடன், அதாவது ஆறாம் பாவம் அடைக்கக்கூடிய கடன் அப்படின்னு தான் சொல்கிறோம். அடைக்க முடியாத கடன் இல்லை, ஒருவர் தன்னுடைய தகுதிக்கு உட்பட்ட கடன் அவர் வாங்கிறதால அது அடைக்கக்கூடிய கடன். எட்டாம் பாவம் தான் அடைக்க முடியாத கடன் அப்படிங்கிறது, கொஞ்சம் சிரமமான கடன் எட்டாம் பாவம் தான். ஆனால் ஆறாம் பாவங்கிறது கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கக்கூடிய அமைப்பு, இது நல்ல அமைப்பு தான். அதனால் இங்கே வந்து கடன் என்பது ஒரு மோசமான அமைப்புலாம் இல்லை. அதாவது பொதுவாக என்னென்னா அந்த கடன் வாங்கிட்ட பிறகு லக்னத்துக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வருது. லக்னம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் வரத்தால் என்ன ஆகுதுன்னா நம்ம முன்னோர்கள் வந்து கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு பயம், அதாவது என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஏன்னா இந்த கடன் வந்து முத்தனை எட்டாம் பாவமாக மாறிடுது இல்லையா. நம்ம முன்னோர்களையும் சில பழமொழி சொல்லுவாங்க, கடன் நோய் வழக்கு எதிரி இதெல்லாம் வந்து முத்தக்கூடாதுன்னு, அதாவது இது நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகக்கூடாது, இது கட்டுக்குள் இருக்கணும் அப்படின்வாங்க. அந்த வகையில் அந்த பெருங்கடன் என்பது தான் மோசமானது. வெறும் கடன் என்பது அவ்வளவு மோசமான அமைப்பு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த இந்து வந்து லக்னத்தை கெடுக்கல, லக்னத்தோட திரிகோண பாவமான ஐந்து ஒன்பதையும் கெடுக்கல. அதாவது ஐந்து ஒன்பதுங்கிறது நம் மீது மற்றவர்கள் கொள்ளக்கூடிய நம்பிக்கையை சொல்லக்கூடியது, அந்த நம்பிக்கையை இந்த ஆறாம் பாவம் கெடுல. நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆறாம் பாவத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரகம் பாருங்க, உத்தியோகம் சொல்றோம் இல்லைங்களா. இந்த உத்தியோகம் இருக்கிறவங்க தான் கடன் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா கிடைக்கும். ஆறாம் பாவம் தான் நிலையான உத்தியோகம் சொல்றோம் இல்லையா, இந்த ஆறாம் பாவங்கிறது நிலையான உத்தியோகம். இந்த நிலையான உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு தான் கடன் கொடுக்குறவங்களும் வந்து வழியை வந்து கொடுப்பாங்க. அப்போ ஆறாம் பாவங்கிறது ஒரு வகையில் நம்ம கூட்டி கழிச்சு பாவமோ, இந்த நவீன காலத்தில் ஆறாம் பாவம் நன்மையான பாவம் தான். அதனால தான் நம்ம கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி காலத்திலிருந்து அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து ஆறாம் பாவத்தை வந்து நம்ம வந்து தீமையான பாவம், ஆறுக்குடைய கிரகம், ஆறில் அமர்ந்த கிரகம், இது எல்லாமே தீமை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நவீனமாக வர 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 என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவம் உபதேசஸ்தானத்தில் ஒன்றா போயிடுச்சு. அப்போ வெற்றிங்கிறது ஆறாம் பாவத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கேபி முறையில் பார்க்கும்போது ஆறாம் பாவம் இன்னும் சொல்லப்போனால் நல்ல பாவமே வந்துருச்சு. இந்த ஆறாம் பாவங்கிறது வெற்றி ஒன்று, இன்னொன்று சாதனை, ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ரெண்டாவது வந்து ஒரு ஆளுமை, இதெல்லாம் வரக்கூடிய பாவம் தான் ஆறாம் பாவம். ஏன்னா கடன் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா எதை நம்பி கொடுப்பாரு, அவருக்கு திறமை இருக்குது, இரு அவர் கடனை திருப்பி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த கடனே கொடுப்பார் சரிங்களா. அதனால் என்ன அப்படின்னா இந்த ஆறாம் பாவங்கிறது அடைக்கக்கூடிய கடன், அதாவது ஒரு நியாயமான கடன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நியாயமான கடன் சொன்னால், நியாயம் அப்படிங்கிறது எந்த பாவம், நியாயம் அப்படிங்கிறது நியாயம் தர்மம்னா ஒன்பதாவது பாவத்தை சொல்லுவோம். இந்த ஒன்பதாவது பாவத்தை இந்த ஆறாம் பாவம் கெடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாவத்திலிருந்து இது வரும்போது இது வந்து என்னன்னா பத்தாவது பாவமாக வருது. ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு பத்தாம் பாவங்கிறது, அதாவது இந்த ஒன்பதாவது பாவத்திலிருந்து இந்த ஆறாம் பாவத்தை நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னு வச்சிங்கன்னா பத்தாம் பாவமாக வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு பத்தாம் பாவங்கிறது என்னன்னா 70% நன்மை தான் தரும், 30% தான் தீமை தரும். அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து தர்மத்துக்கு உட்பட்ட கடன். ஏன்னா 70% பார்க்கும்போது தர்மத்துக்கு உட்பட்ட கடன். ஏன்னா இந்த கடனில் வந்து ஒரு வட்டின்னு வருது பார்த்தீங்களா. இந்த கடன் ஒருத்தர் உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர்கிட்ட 10 லட்சரூபா கடன் வாங்குறீங்கன்னா நீங்கள் 10 லட்சரூபா திருப்பி தரப்போகிறதில்ல, அதோட அதிகமாக ஒரு 2% வட்டியோ 1% வட்டியோ கொடுக்குறோம் இல்லையா. அந்த வட்டி அப்படிங்கிறது தான் கொஞ்சம் இங்கே தர்மத்தை கொஞ்சம் குறைக்குது ஓகேடா. ஆனால் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மெஜாரிட்டியாக பார்க்கும்போது அது வந்து 70% நன்மை தான் தருது. அதனால் இந்த ஆறாம் பாவங்கிறது அடைக்கக்கூடிய கடன், ரெண்டாவது வந்து நியாயமான கடன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அநியாயத்து கடன் வாங்குறது அப்படின்னா என்னென்னா அந்த கந்து வட்டின்னு சொல்லுவாங்க. கந்து வட்டின்னா சில கோயம்பேடு மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு 10,000 கொடுத்தாங்கன்னா ஒரு 10,000 ஒருத்தர் கடன் கொடுத்துருவார். 10,000 கொடுத்துட்டு வார வாரம் 1,000 ரூபா 1,000 ரூபா வாங்குவார் வார வாரம்.
வார வாரம் 1000 ரூபா, 1000 ரூபாங்கிறது வார வாரம் 1000 ரூபான்னு போட்டு 10% வட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, மீட்டர் வட்டி கந்து வட்டின்னு சொல்லுவாங்க. இந்த 10000 ரூபா கொடுக்கும் போதே என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ஒரு 1000 ரூபா பிடிச்சிட்டு 9000 தான் கொடுப்பாரு. ஆனால் வார வாரம் 1000 ரூபா கொண்டு வாங்கிட்டு அது கிட்டத்தட்ட 8 வாரம் கழிச்சு அவர் 10000 ரூபா திருப்பி கொடுத்துடணும். அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மீட்டர் வட்டி கந்து வட்டி இந்த மாதிரிலாம் வந்து நிறைய இருக்குது. 8வது பாவம் ஓகேங்களா, இது வந்து 6வது பாவம்ங்கிறது அடைக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது. 6வது பாவம் நியாயமான கடன். ஒரு பேங்க்கில் போகிறோம், ஒரு பேங்க்கில் போயிட்டு ஒரு கடன் வாங்குகிறோம், ஒரு பிஸ்னஸுக்கோ அல்லது வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கோ கடன் வாங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கடன் வந்து அதிகபட்சமாக பர் இயருக்கு வந்து அதிகபட்சமாக அதாவது ஒரு 12%க்குள்ளதாக இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது. 12% ஒரு மாதத்துக்கு 1% அப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப இந்த பர்சனல் லோன் எல்லாம் சொல்கிறேன். வீட்டு கடன் வாங்க போகிறீங்கன்னா 8% கொடுப்பாங்க இயர்லி சூழ்நிலையில், 8%, 9%, 10% அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நியாயமான கடன். ஆனால் இங்கே இந்த கந்து வட்டிங்கிறது 1 மாதத்துக்கே 10% வட்டி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது 8வது பாவம். இந்த 6வது பாவங்கிறது நியாயமான கடன் அப்படிங்கிறதால ஒருத்தருக்கு கடன் அப்படிங்கிறது ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது தான். அந்த மனிதர்களை நம்ம 2 வகையாக பிரிக்கும் போது, அகம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறவங்க புறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறவங்கன்னு பார்க்கும்போது, புறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியாக வளர்றவங்களுக்கு எப்பவுமே கடன் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா கடன் இருந்தால் தான் ஒரு நாட்டோடைய ஒரு நாட்டோட பொருளாதாரமே வளர்ச்சி அடையும் அப்படின்னு கூட யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா சமீபத்தில் வந்து சும்மா புரிஞ்சு கொள்வதற்காக நான் சொல்கிறேன், சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 500,000 கோடி கடன் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது, அது போன ஆட்சியில் கடந்த 10 வருடமாக நடந்த ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லும்போது, அந்த கட்சியுடைய சென்ற ஆளுங்கட்சியோடைய சாதகமாக பேசக்கூடிய ஒரு நபரே சொன்னார், கடன் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணியிருக்கோம், கடன் இல்லாமல் ஒரு மாநிலத்தை டெவலப் பண்ண முடியாது, கடன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போட்டு தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்காங்க, அது 5 லட்சம் கோடிங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஆளுக்கு 50,000 தான் வரும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்கிறார். அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, கடன் என்பது இருந்தால் தான் ஒரு கட்டுமானமோ அல்லது வந்து ஒரு ரோடு போடுறதோ அல்லது பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறத கடன் இல்லாமல் பண்ண முடியாது. நீங்கள் மெட்ரோ லைன் ட்ரெயின் வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 50,000 கோடி 60,000 கோடி கடன் இருந்தால் தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும். ஒரு தங்க நாட்கிற திட்டம்னு போடுறாங்க, அது கடன் இருந்தால் தான் வந்து அந்த நேஷனல் ஹைவேங்கிறத உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் அது மூலமாக ஒரு இன்கம் அவங்களுக்கு தேடிக்குவாங்க. அதனால் கடன் அப்படிங்கிறது பொதுவாகவே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லக்னத்துக்கு சாதகமான பாவங்கிறதால இந்த கடன் என்பது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 6வது பாவம் நன்மையான பாவமே, இது 8வது பாவமாக தான் மாறக்கூடாது ஓகேங்களா. சரி, இப்போ கடன் கிடைப்பதற்கு ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்கணும், யார் யாரெல்லாம் கடன் வாங்குவாங்க, யார் யாரெல்லாம் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கம்மி அப்படிங்கிறத பார்ப்போம். 12வது பாவத்தை 6வது பாவம் எப்படி எப்படிலாம் தொடர்பு கொள்கிறதோ அதை பொறுத்து தான் ஒருத்தருக்கு கடன் வாங்கக்கூடிய தன்மை, அவருக்கு கடன் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். இதில் 6வது பாவங்கிறது 1வது பாவத்தை தொடர்பு கொண்டா 6வது பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம். இங்கே 6வது பாவம் சொல்கிறது எல்லாமே நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு ஜாதகத்தில் 6வது பாவத்துடைய ஆரம்ப முனையுடைய பாகை இருக்கு பாருங்கள், அந்த பாகையை ஆளக்கூடிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபநட்சத்திரம்னு 3 கிரகம் இருக்கும். அதில் 6வது பாவத்துடைய ஆரம்ப முனையோடைய நான் உபநட்சத்திரத்தை தான் சொல்கிறேன் நான் ஓகேங்களா. அப்போ அந்த 6வது பாவமுடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரம் அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 1வது வீட்டை தொடர்பு கொண்டால் என்ன விளைவு. இதே மாதிரி 12 வீட்டை தொடர்பு கொள்வோம், ஒவ்வொரு எல்லா ஜாதகத்திலும் இந்த 1 பாவத்தை மட்டும் தொடர்பு கொண்டிருக்காது, 2-3 பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கும். அப்படி 2-3 பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது நட்சத்திரம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுதோ அது முதல் அது சம்பவம் எடுத்துட்டு, உபநட்சத்திரம் எந்த பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கோ அது நட்சத்திரம் காட்டிய சம்பவத்திற்கு சாதக பாதகம்னு எடுத்துக்கணும். அதை நம்ம இந்த தொடர்புகளை சொல்லிட்டு ஒரு உதாரண ஜாதகம் போடும்போது உங்களுக்கு நிறைய விளங்கிடும். இப்போ 6வது பாவம் 1 தொடர்பு கொண்டா என்னன்னா, இது 6வது பாவத்துக்கு 8வது பாவமாக போயிடுது. அதனால என்னன்னா, ஜாதகருக்கு கடன் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. இந்த ஜாதகருக்கு 6வது பாவத்துக்கு 8வது பாவமாக போயிடுதுல, கடன் வாங்குதல் அப்படிங்கிறத ஜாதகர் குறைவாக தான் வச்சுக்குவார். லைஃப்பில் வந்து பெரிய அளவுக்கு கடன் வாங்க மாட்டார். கடனே இல்லாத நபர் அப்படிங்கிறதுலாம் இந்த காலத்தில் இல்லை, எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்க தான் செய்வாங்க. உதாரணத்துக்கு இவருக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கலேன், இவருக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னா 2 லட்சம் 3 லட்சம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். கடன் என்பது ஒரு பெரிய விஷயமா இருக்காது,
அப்படி கடன் வாங்கிட்டாலும் உடனடியே அடைச்சிருவார். ஓகேங்களா, கடன் என்பது இவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு இருக்காது லைஃப்பில் வந்து. ஏன்னா அது ஆறுக்கு எட்டாம் பாவமாக போயிட்டதில்ல, கடன்காரன் அப்படிங்கிற பேர்லாம் இவருக்கு லைஃப்பில் இருக்கே இருக்காது. இதே ஆறாம் பாவம் ரெண்டாவது வீட்டு தொடர்பு கொண்டால் இவர் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தனது தகுதிக்கு உட்பட்டு கடன் வாங்குவார், தகுதிக்கு மீறி வாங்க மாட்டார், தன்னுடைய தகுதிக்கு உட்பட்டு வாங்குவார். அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குவதன் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆறாம் பாவம் ரெண்டு தொடர்பு கொள்ளும் தன்னுடைய தகுதிக்கு உட்பட்டு கடனை வாங்குவார் அப்படின்னு சொல்றோம். ஆறாம் பாவம் ரெண்டு தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய தகுதிக்கு உட்பட்டு கடன் வாங்கக்கூடிய நபர். ஏன்னா அது லக்னத்தை கெடுக்கல. அதேமாரி கடன் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார். உதாரணத்துக்கு இவருக்கு இவருடைய தகுதி என்னவோ அந்த தகுதிக்கு சமமான வகையில், உதாரணத்துக்கு இவருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு அதே ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கலேன், இவருடைய கடன் அளவு எவ்வளோ இருக்குன்னா ஒரு 25 லேக்ஸ் 20 லேக்ஸ் அது மாதிரி இருக்கும். மொத்த வேல்யூவில் ஒரு 20 லேக்ஸ், அதாவது மொத்த வேல்யூ என்னவோ அதில் ஒரு 35% 40%க்குள்ளே தான் இவருடைய கடன் இருக்கும். அந்த கடனும் அந்த கடன் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார்னு எடுத்துக்கணும். குறைந்த வட்டிக்கு தான் கடன் வாங்குவார், அதிகமான வட்டிக்கு கடன் வாங்க மாட்டார். ஆறாம் பாவம் மூணு தொடர்பு கொள்ளும் போது இங்கே கடன் வாங்குற அமைப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இது ஆறாவது வீட்டுக்கு இது 10ஆம் பாவமாக போயிட்டதால ஒரு அதாவது இங்கே மேலே சொன்ன பார்த்தீங்களா 30% கடன் அப்படிங்கிறத இங்கே ஒரு 10% அல்லது 15% கடன் தான் இருக்கும். கடனை வந்து அடைச்சிருவார், கடனை வந்து விரைவில் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு இது 10ஆம் பாவங்கிறதால எப்போதுமே இந்த கடனை வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது 10 வருஷத்துக்கு அப்படின்னு ஒரு கடனை பிளான் பண்ணி இவர் வாங்குறாருன்னா கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு 7 வருஷத்துலேயே அந்த கடனை அடைச்சிடுவார். 7 வருஷம் 6 வருஷத்துலேயே அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த 3ஆம் பாவங்கிறது என்ன அப்படின்னா குறிப்பாக இந்த ஜாதகத்தில் இந்த 6ஆம் பாவம் 3 தொடர்பு கொள்கிற எல்லாமே இந்த கந்து வட்டி மீட்டர் வட்டி இதெல்லாம் இல்லாமல் எல்லாமே டாக்குமெண்ட் ரீதியாக வாங்கக்கூடிய ஒரு கடனாக இருக்கும், வெளிப்படையான கடனாக இருக்கும். 6ஆம் பாவம் 4 தொடர்பு கொண்டார், இது வந்து நீண்ட கால கடன். குறிப்பாக இந்த 6ஆம் பாவம் 4 தொடர்பு கொள்கிற எல்லாமே ஒரு எடுத்த உடனே ஒரு லாங் டைமில் 20 வருஷம் அந்த மாதிரி வாங்குகிற கடன். குறிப்பாக ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வாங்கக்கூடிய கடன்கள் இதெல்லாம் சொல்லலாம். நிலையாக ஒரு வட்டியை கட்டிக்கிட்டே வருவார், ஒரு எப்பவுமே லைஃப்பில் வந்து கடன் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அந்த கடன் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கொள்வார். இந்த மூணுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலையற்றது, ஒரு கடனை வாங்கி இமீடியட்டாக அது டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆகும். 3ஆம் பாவங்கிறது இந்த ஸ்டாண்டர்ட் நிலையான அப்படிங்கிற பாவ விஷயத்துக்கு எதிரான பாவம். 4ங்கிறது நிலையான அப்படிங்கிறதால எந்த ஒரு பாவமும் நம்முடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவத்தோட காரகங்கள் நிலையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த 6ஆம் பாவம் 4 தொடர்பு கொள்ளும்போது கடன் வந்து நிலையாக இருந்துக்கிட்டே இருக்கும், நீண்ட கால கடன்கள் சொல்லலாம். ஆனால் அந்த கடன்கள் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வார். ரெண்டாவது இவருடைய கடன்கள் எல்லாமே ஒரு மெட்டீரியல் சம்பந்தமான விஷயத்து தான் கடன் வாங்குவார். அதாவது பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும் அதனால் கடன் வாங்குகிறேன், வெளிநாட்டுக்கு போகணும் டூர் போகணும் அதனால் கடன் வாங்குகிறேன், அந்த மாதிரிலாம் இருக்கார். அந்த கடனில் வந்து ஒரு லாஜிக் இருக்கும். ஏன்னா அந்த 4ஆம் பாவங்கிறது 5, 9வது பாவத்துக்கு 12ஆம் பாவமாக இருக்கிறதால இவருடைய கடன்கள் எல்லாமே ஒரு லக்ஸரியான விஷயத்துக்கு. சில பேர் தீபாவளி வருது பசங்களுக்கு துணி எடுக்கணும் அதனால் கடன் வாங்கினேன் இந்த மாதிரிலாம் வாங்குகிறாங்க இல்லையா, இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ணுறோம் அதனால் கடன் வாங்குகிறேன் அப்படின்னு வாங்குகிறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழுக்க முழுக்க ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டுக்காக தான் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் 5ன்னும் போது இங்கே கடன் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து அவ்வளோ வலுவாக இல்லை, கடன் வாங்க மாட்டார். ரெண்டாவது கடன் கொடுக்க மாட்டாங்க அவருக்கு. ஏன்னா 6ஆம் பாவம் 5ன்னு வரும்போது அவருடைய நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அவருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்திரமான வேலை இருக்காது ஒன்று. ரெண்டாவது 6ஆம் பாவம் 5 தொடர்பு கொண்டாவே இந்த ரிஸ்க் எடுக்கிறது விரும்ப மாட்டாங்க. இந்த ரிஸ்க்குன்னு சொல்கிற பார்த்தீங்களா, ரிஸ்க் அப்படிங்கிறது 6ஆம் பாவமும் 8ஆம் பாவம் தான் ரிஸ்க் அப்படின்னும். இந்த 6ஆம் பாவம் 1ஐயோ 6ஆம் பாவம் 5ஐயோ தொடர்பு கொள்ளும்போது கடன் வாங்குதலை விரும்பாத நபராக இருப்பாங்க, ஒரு அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. ரெண்டு அதனால் இங்கே கடன் வந்து ரொம்ப லைஃப்பில் வந்து குறைவான லெவல் தான் வாங்குவாங்க. தன்னுடைய தகுதிக்கு உட்பட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக வாங்கக்கூடிய நபர், வாங்கின கடனையும் அடைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் 6ஐயே தொடர்பு கொண்டால் தன்னுடைய அந்த பாவத்துடைய காரகத்தை எப்படி இருக்கணும் அப்படி நிலையாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். கடன் மூலமாக பெரிய அளவுக்கு ஒரு வீழ்ச்சி வராது, கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றமும் வரும்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் 7 தொடர்பு கொண்டால் கடன் மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கடன் இருக்காது, ஒரே கடனை
தகுதிக்கு உட்பட்ட கடனாக தான் இருக்கும்.